ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து புறப்படும் நண்பர்களுக்காகவும் மற்றும் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வரும் நண்பர்களுக்காகவும் நம்ம சில தகவல்களை தான் சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் சவுதி அரேபியாவில் இப்போ வேலை செய்கிறவங்க, நீங்கள் வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரெண்டு டோஸ் தடுப்பூசி வந்து நீங்கள் முழுவதுமாக போட்டிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் ரெண்டு டோஸ் தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. வாய்ப்பு கிடைத்தால், அதாவது ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டு 6 மாதம் உங்களுக்கு வந்து கடந்திருந்தால், நீங்கள் வந்து 3rd dose கூட வந்து போட்டுக்கொள்ளலாம். 2 dose குறைந்தபட்சம் நீங்கள் வந்து போட்டிருந்தாலே நீங்கள் தாராளமாக உங்களுடைய வெக்கேஷன், அதாவது நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய தவக்கலனால ஹெல்த் பாஸ்போர்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் செகாலிட்டியில் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும், அதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் இந்தியா வர்ற பயணிகள் வந்து 72 மணி நேரத்துக்குள்ளதாக ஒரு அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டரில் நீங்கள் ஒரு PCR பரிசோதனை வந்து எடுக்கணும், அது மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் PCR டெஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் ஏர் சுவிதாவில் வந்து பதிவு பண்ண முடியும். ஏர் சுவிதாவில் எப்படி பதிவு பண்ணுற வீடியோ இந்த வீடியோக்கே டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஏர் சுவிதாவில் நீங்கள் பதிவு பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த PCR டாக்குமெண்ட்டையும் அதே மாதிரி பாஸ்போர்ட்டையும் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் போடும்போது கண்டிப்பாக அதை செக் பண்ணுவாங்க, இது இல்லைன்னா உங்களுக்கு போர்டிங் பாஸ் வந்து தரமாட்டாங்க என்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து இருப்பது அவசியம். அதே மாதிரி இப்போ ஃபைனல் எக்ஸிட் விசாவில் வந்து யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா, ஃபைனல் எக்ஸிட்டில் வர்றவங்க அந்த ஃபைனல் எக்ஸிட் பேப்பர் வந்து நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு புதிய விசாவில் வந்து செல்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த முன்னாடி நீங்கள் அந்த ஃபைனல் எக்ஸிட் பேப்பர் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா சிலர் வந்து அதை வந்து அந்த ஃபைனல் எக்ஸிட் பேப்பரை மிஸ் பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. ஸோ அதற்காக இந்த தகவல் நான் திரும்ப வந்து சொல்கிறேன். நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே நீங்கள் சவுதியில் முழுவதுமாக தடுப்பூசி வந்து போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே விமான நிலையங்களில் உங்களுக்கு PCR டெஸ்ட்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. மேலும் வந்து ஒரு முக்கியமான தகவல், உங்கள் உடன் வந்து சில்ட்ரன்ஸ் சேராது, அதாவது 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களை வந்து கூட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து அங்கேயும் அவங்களுக்கு வந்து PCR டெஸ்ட்லாம் வந்து எடுக்க வந்து தேவையில்லை. ரீசெண்டாக அதை வந்து இந்திய கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வருவதற்கான கைட்லைன்ஸு. மேலும் தகவல்கள் வந்து தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை மறக்காமல் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் தடுப்பூசி வந்து 2 dose முழுவதுமாக வந்து போட்டுக்கோங்க, சவுதி அங்கீகரித்துள்ள தடுப்பூசியை. அந்த ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து பயணிக்கும் நண்பர்களுக்காக நம்ம சில தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்கள், சவுதி கவர்மெண்ட் வந்து ஒரு சில அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பு வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோவிஷீல்டுலாம் அவங்க அப்ரூவ்டு லிஸ்ட்டில் வந்து சேர்க்கலை. ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனிக்காவும் கோவிஷீல்டும் வந்து ஒரே பண்பு நிலையை இருக்கிறனால அந்த மாதிரி கோவிஷீல்டு போட்டவங்கெல்லாம் அனுமதி வந்து வழங்கியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் 2 dose கோவிஷீல்டு எடுத்தவங்க வந்து மற்ற நாடுகளில் 14 நாட்கள் நீங்கள் தங்கி சவுதி அரேபியா வந்து சென்று கொண்டிருக்கணும். இப்போ வரையும் அந்த மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து கோவிஷீல்டு 2 dose முழுவதுமாக தடுப்பூசி வந்து போட்டிருந்தவங்க சவுதி சென்றதுக்கப்புறம் அவங்க வந்து குவாரண்டைன் வந்து அவங்களுக்கு கிடையாது, அவங்க அசிஸ்டலாக ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த கோவிஷீல்டை வந்து பாருங்கள், அவங்க அதாவது அதிகாரப்பூர்வமாகவே அந்த அங்கீகரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி, ஏற்கனவே ஒரு 8 தடுப்பூசி வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதோடு வந்து இப்போ இந்த கோவிஷீல்டையும் வந்து சேர்த்துருக்காங்க. இதுவரையும் வந்து சவுதி அரேபியாவில் வந்து இந்த கோவிஷீல்டையும் சேர்த்து, அதாவது கோவிஷீல்டு அதே மாதிரி ஃபைசர் பயோஎன்டெக்கு மேலும் கமீர் நாட்டி, அடுத்து ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனிக்கா, நெக்ஸ்ட்டு எஸ்கே பயோசயின்ஸு, அடுத்து வாக்ஸ் செவ்ரியா மற்றும் மாடர்னா, நெக்ஸ்ட்டு ஸ்பைக் வாக்ஸ் அப்படின்னு ஒரு தடுப்பூசி, மேலும் ஜான்சன் ஜான்சனு, இந்த வகை தடுப்பூசிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க. இதில் இப்போ கோவிஷீல்டையும் அவங்க அங்கீகரித்துள்ள தடுப்பூசி வகைகளை வந்து சேர்த்துட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான தகவல்கள். இந்த மாதிரி அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசியும் வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி வகைகளில் வந்து சேர்த்துருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, ஏற்கனவே வந்து சவுதி அரேபியா வந்து இந்திய பயணிகளுக்காக தனது எல்லைகளை வந்து திறக்க வந்து தயாராகி வருகிறது. மேலும் இப்போ கோவிஷீல்டு ஒப்புதல் அளித்திருப்பது அதிகமான சாதகமான முடிவாகவே தெரியப்படுகிறது. அதனால் விரைவில் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நேரடி விமான சேவை வந்து அனைவருக்கும் தொடங்குவதற்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இன்னும் வந்து ஆனால் அதிகாரப்பூர்வமாக சவுதி அரேபியாவுடைய GSA வந்து நேரடி விமான சேவை குறித்து அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து வெளியிடலை. ஆனால் விரைவில் வந்து அனுமதி வந்து அனைவருக்கும் வழங்குவாங்க. அந்த மாதிரி நேரடி விமான சேவை அனைவருக்கும் அனுமதி வழங்கினாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன். இப்போ வரையும் சவுதி
இந்தியாவில் யாரெல்லாம் ரெண்டு டோஸ் தடுப்பூசி வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் நீங்கள் இப்போ இந்தியாவை வந்தாலும் இந்தியாவிலேருந்து நேரடி விமானத்தில் நீங்கள் சவுதி அரேபியா வந்து செல்ல முடியும். மற்ற நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சிறிது காலம் வந்து வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விரைவில் நேரடி விமான சேவை வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் இல்லைன்னா உங்கள் நிறுவனம் அல்லது ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு உரிய பயண செலவை வந்து ஏற்றால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்ற நாடுகளில் 14 நாட்கள் சவுதி தடை விதித்துள்ள நாடுகளை தவிர மற்ற நாடுகளில் 14 நாட்கள் தங்கி நீங்கள் தாராளமாக வந்து பயணம் வந்து மேற்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து 2 டோஸ் கோவிஷீல்டு வந்து போட்டாங்க, அவங்க வந்து மற்ற நாட்டில் வந்து 14 நாட்கள் ஸ்டே பண்ணிட்டு சவுதி அரேபியா வந்து வந்திருக்காங்க, இப்போ திரும்ப நாங்கள் வெக்கேஷன் வந்து சென்றோம்னா நேரடி விமான பயணத்தில் வந்து வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து தற்பொழுது நேரடி விமானத்தில் வந்து வர முடியாது, சவுதியில் 2 டோஸ் போட்டிருக்கிறது வந்து கட்டாயம். நீங்கள் நேரடி விமான பயணம் வந்து அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வெக்கேஷனை வந்து பிளான் செய்வது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வந்து நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து யாரெல்லாம் புதிய விசாவில் வந்து நீங்கள் வர்றீங்களோ உங்ககிட்ட வந்து வேலிடிட்டியான விசா வந்து இருப்பதா அவசியம். அதே மாதிரி நீங்கள் சவுதி புறப்படுறதுக்கு 3 நாட்கள் முன்பு அந்த முக்கியம்ல மட்டும் பதிவு பண்ணணும். MOH வெப்சைட்லாம் நீங்கள் பதிவு வந்து பண்ண தவிர தவக்கலனா மொபைல் அப்ளிகேஷனை உங்களுடைய பிளே ஸ்டோரில் அந்த மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சவுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் தவக்கலனாவில் வந்து இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அடுத்து இந்த ஒர்க் விசிட் விசாவில் வந்து நீங்கள் சவுதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே நீங்கள் மெடிக்கல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கமா வந்து சவுதியில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்சரில் வந்து உங்கள் நண்பரின் உதவியால் கூட நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து சேர்த்து தவக்கலனால் மீன் வாங்கலாம். ஆனால் பெஸ்ட்டு என்னுடைய ஒப்பீனியன் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே அப்சரில் வந்து கணக்கு வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். நீங்களே எளிதாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்சர் ஆக்டிவேஷன் மெஷினில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வச்சு உங்களுடைய மொபைல் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் தவக்கலனால் ரிஜிஸ்டர் பண்ணி இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து உங்களுக்கு அப்டேட்டை வந்து வந்துடும். அந்த இக்கமா வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தவக்கலனால் எப்படி இம்யூன் வரும்னா, ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு பார்டர் நம்பர் வந்து குறிப்பிடுவாங்க. அந்த பார்டர் நம்பரை பயன்படுத்தி தான் வந்து உங்களுடைய தவக்கலனால் வந்து இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இக்கமா வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இக்கமா நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். அதில் தவக்கலனால் இம்யூன் ஸ்டேட்டஸ் கிடைக்கல ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப MOH வெப்சைட்டில் வந்து எக்கமா வந்ததுக்கப்புறம் அந்த புதிய விசில் வர்றீங்களா, அவங்க வந்து உங்களுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் இந்தியாவில் 2 டோஸ் போட்டிருப்பீங்களா, அந்த தடுப்பூசி சான்றிதழ் அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். MOH வெப்சைட்டில் எப்படி அப்லோடு பண்ணணுன்ற வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு இல்லை டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து உடனே வந்து கிடச்சிரும். செகால்ட்டி மொபைல் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இம்யூன் ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சா கிடைக்கலையா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். செகால்ட்டிலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து எடுக்க முடியும். இதுதான் புதிய விசாவில் சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய தகவல்கள் என்ற ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். மேலும் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு எக்கமா ஹோல்டர் வந்து நீங்கள் நேரடி விமான பயணத்தில் வந்து வர்றவங்க வந்து வேலிடிட்டியான ரீஎன்ட்ரி விசா எக்கமா வேலிடிட்டி இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சவுதி புறப்படுறதுக்கு 3 நாட்கள் முன்பு நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் முக்கியம்ல பதிவு பண்ணணும். அதாவது நீங்கள் நேரடி விமான பயணத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற நாடுகளில் தங்கி 14 நாட்கள் தங்கி வரவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக முக்கியம்ல 3 நாட்கள் முன்பு பதிவு பண்ணணும். அதே மாதிரி இப்போ தவக்கலனால் இம்யூன் ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி வச்சுக்கோங்க. தவக்கலனால் இல்லாமல் கூட நீங்கள் சவுதி அரேபியா எப்படி பயணம் செய்யலாம்னு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அனைத்து நண்பர்களும் அந்த சவுதி புறப்படுவதற்கு 3 நாட்கள் அதாவது வித்தின் 72 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸுக்கு உள்ளதாக ஒரு பிசிஆர் பர்சன் எடுப்பீங்க லேடிஸ் அண்ட் இதில், அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு விமான நிலையங்களில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல்கள் தான். மேலும் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா பயணிக்கும் நண்பர்களும் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா பயணிக்கும் நண்பர்களும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வந்து தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் கேளுங்க, நம்ம அதுக்கு வந்து பதில் வந்து சொல்லலாம். மேலும் இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் அதிலையும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் அரேபியாவில் வந்து பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து செல்லணும்னு சரி, இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வரணும்னு சரி, உங்களுக்கு இதில் வந்து அதிகமான ஃப்ளைட் ஷெட்யூல்லாம் வந்து இருக்குது. தேவைப்படுபவர்கள் நீங்கள் வந்து டிக்கெட் வேணா புக் பண்ணிக்கிறலாம். ஆனால் வந்து நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணிக்க விரும்புகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் புக் பண்ணுவது உங்களுக்கு சிறந்த முறையாக இருக்கும். இப்போ நான் சென்னை டு ரியாத் வந்து டிசம்பர் மாதம் வந்து 18ஆம் தேதியில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ
இதில் வந்து டிக்கெட்டோட ப்ரைஸு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏர்லைன்ஸோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி வரனாலும் சரி, இல்லை சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியா வரனாலும் சரி, அதுக்குரிய டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு, இது போன்ற பயனுள்ள தகவல்கள்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் விருப்பட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.